ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ். இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இல்லை ஐ பட்டன்லேயும் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோடுச்சுன்னா கீழே ஷேர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் புதுசாக எப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்களே அவங்ககிட்டயும் சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. சரி, பை த வே, நான் கார்த்தி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Tech47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் எல்லா அப்ளிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாமே ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாகவே அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஏதாவது டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இன்னொரு புது சீரீஸ் கூட நம்ம சேனலில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அப்ளிகேஷன் பேர் ஜியோ ஸ்விட்ச். இது ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னோடய மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொரு மொபைல் ஃபோனுக்கோ, இல்லை என்னோடய மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டருக்கோ நான் ஃபைல் ஷேர் பண்ணிக்க முடியும். ஆமாங்க, இது ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா கண்டிப்பாக எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வர்றதில்லை, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட இந்த அப்ளிகேஷனில் வந்தது கிடையாது, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்டான ஸ்பீடு. நீங்கள் ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு சூப்பரான ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்குது, அதிகமாகறதில்ல கம்மியாகிறதில்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பீடில் உங்களுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இன்னொரு மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஃபைல் வேணாலும் அட் எ டைம் உங்களால் சென்ட் பண்ண முடியுது. நான் எக்கச்சக்கமான ஃபைல் ஷேர் பண்ணி பார்த்தேன், ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். நாலாவது விஷயம், மற்ற அப்ளிகேஷன் மாதிரி கிராஷ் ஆகிறது கனெக்ட் ஆகிறதுல பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை, கண்டிப்பாக நீங்களும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க, அது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா லேப்டாப்புக்கு இதுக்கு எந்த சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஒரு ப்ரௌசர் இருந்துச்சு அப்படின்னா அதிலே உங்களால் ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மேலே சென்டு ரிசீவ்னு கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன ஃபைல் சென்ட் பண்ணணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிசிக்கு சென்ட் பண்ணணும் இல்லை உங்களோட லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மேலே இருக்கிற 3 dot ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஃபைல் வித் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரியே அதிகமான ஃபைல்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து லேப்டாப்புக்கு இல்லை லேப்டாப்லேருந்து மொபைலுக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷன் தேவையான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற அப்ளிகேஷன் பேர் மல்டி ஆப் அன்இன்ஸ்டாலர். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆப்பையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி அதில் அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் பெர்மிஷன் கேட்டு அப்படி தான் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு லென்த்தியான ஒரு ப்ராசஸ். நான் நிறைய அப்ளிகேஷன் எங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுவேன், நிறைய டெஸ்ட் பண்ணுவேன், அன்இன்ஸ்டால் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி நீங்களும் நிறையா ஃபோனில் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வர்றதில்லை அப்படிங்கிறது தான். ஆப் ஓப்பன் பண்ணிங்க இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் வரும், இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த டிலீட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவை மட்டும் பெர்மிஷன் கேட்கும், அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு
பார்த்தீங்கன்னா போதும், அன்இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன மாதிரியே நிறைய அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அட் அ டைம் எல்லாமே சேர்த்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷனுக்கு தேவையான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்கிற அப்ளிகேஷன் பேர் பிக்கா ஷோ. இது ஒரு கஸ்டமைசேஷன் அப்ளிகேஷன். உங்கள் ஃபோனோட சார்ஜிங் ஆனிமேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை உங்களால் இதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். என்னோடய ஃபோனில் சார்ஜிங் அனிமேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா குட்டியாக சார்ஜிங் அப்படின்னு காட்டும், இவ்வளோதான், பெரிய எந்த அனிமேஷனுமே கிடையாது. நிறைய ஃபோனில் சூப்பரான அனிமேஷன்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த ரெட்மி ஃபோன் இதில் எல்லாமே சூப்பரான அப்ளிகேஷன்ஸ் அனிமேஷன்ஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஆனால் என்னோடய ஃபோனில் கிடையாது. உங்களோட ஃபோன்லையும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்கள் ஃபோனில் ஏற்கனவே இருக்கிற அனிமேஷன் போர் அடிச்சிருச்சு அப்படின்னாலும் இதை செக் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கமான சார்ஜிங் அனிமேஷன்ஸ் இவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் கேட்குற பெர்மிஷன் எல்லாமே மறக்காமல் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு இந்த அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் இது இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. நீங்கள் எப்போல்லாம் உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ செகண்டுக்கு அதில் நீங்கள் செகண்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த செகண்ட்ஸுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக அந்த அனிமேஷன்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இப்படி தான் வரும். சூப்பராக இருக்குல்ல, எனக்கு இந்த அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இதில் எந்த அனிமேஷன் பிடிச்சது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபோனில் இருக்கிற சார்ஜிங் அனிமேஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்ளிகேஷனுக்கு தேவையான லிங்க் எப்பவும் போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் பேர் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து நார்மலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேருந்துலாம் வாங்குவேன். இதுக்கு பெஸ்ட் டீல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியறதே கிடையாது. நான் செக் பண்ணுவேன், அதில் ஆஃபர் போட்டிருப்பாங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபான்னு கம்மியாக போட்டிருப்பாங்க. ஓ சூப்பர்ப்பா, அது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி நான் வாங்கின காலம்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் அவங்க ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது உண்மையாகவே இப்போ தான் பெஸ்ட் டீலில் போயிட்டுருக்கா, இல்லை இதை விட கம்மியான ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதில் போய் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ அமேசானில் இந்த ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இதில் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அப்ளிகேஷனோட பேர் காட்டும். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது நேராக ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியோட வெப்சைட்டு ஓப்பன் ஆகும், அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எனக்கு ஹிஸ்ட்ரி காட்டும், இதில் ஆக்சுவல் ப்ரைஸ் என்னது, இப்போ என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு, இதை விட எது எப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு எனக்கு இதில் செக் பண்ணிக்க முடியும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை தவிர நிறையா ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இதில் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு எது வேணுமோ அது ஈஸியாகவே நீங்கள் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் நிறைய ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பெஸ்ட் டீல் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்திருக்கிற டீலு தான் பெஸ்ட்டாக, இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் டிசிஷன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் தேவையான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்க்குறதுல 65% ஆட்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எங்கேயோ போயிடும். ஃப்ரீ தான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இன்னொரு புது சீரீஸ் கூட நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், அது என்ன சீரீஸ் அப்படிங்கிறது நான் புது வீடியோ வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டில் த டைம், பாய் ஃப்ரம் கார்த்திக்.